விண்ணில் சீறி பாய்ந்த சந்திரயான் மூன்று விண்கலம் புவியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் கடின உழைப்புக்கு ஒரு சான்று சந்திரயான். பிரதமர் மோடி ட்வீட். நிலவிற்கான பயணத்தை சந்திரயான் மூன்று தொடங்கியுள்ளது. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம். சந்திரயான் மூன்று விண்வெளி ஆய்வில் மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்கல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சிகிச்சைக்கு பிறகு செந்தில்பாலாஜியை காவலில் எடுக்கலாம். சிகிச்சை நாட்களை நீதிமன்ற காவல் நாட்களாக கருத முடியாது என மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் திட்டவட்டம். இனிமேலாவது திராவிடியின் ஸ்டாக் சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். செந்தில்பாலாஜி வழக்கு தீர்ப்பு குறித்து ஹெச் ராஜா கருத்து. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இன்று திறப்பு. முதல்வரின் வருகையொட்டி போக்குவரத்து மாற்றம். டிஎம்கே ஃபைல்ஸ் பாகம் இரண்டில் அதிமுகவிலிருந்து திமுக சென்ற அமைச்சர்கள்தான் அதிகம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் செயல்படும். காமராஜர் பிறந்த தினத்தையொட்டி பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. கொடநாடு கொலை வழக்கில் உண்மை வெளிவர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. திமுக ஆட்சியின் திறமையின்மையால் மக்கள் இன்னல்களை சந்திக்கின்றனர். இபிஎஸ் குற்றச்சாட்டு. தீபாவளி முன்பதிவு முடிந்தது. தென் மாவட்ட ரயில்களில் 5 நிமிடத்தில் இடங்கள் நிரம்பின. விரைவில் முன்பதிவு இல்லாத சாதாரண வந்தே பாரத் ரயில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்த திட்டம். டெல்லியில் கொட்டி தீர்த்த மழை. செங்கோட்டையை சூழ்ந்த மழை வெள்ளம். தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.